ரோஷினி, யாரோ கதவை தட்டுறாங்க, போய் திறந்து விடு. என்னம்மா எல்லா வேலையும் என்னையே பண்ண சொல்கிறீங்க? எவ்வளோ வேலை தான் நானும் பண்ணுறது? தம்பியை பண்ண சொல்லுங்கள், முக்கியமான வேலை பார்த்துட்ருக்கேன். அவன் கேம் விளையாண்டுருக்கான், நீ போய் திறந்து விடு. உங்கள் அப்பாவாக தான் இருக்கும், இல்லாட்டி அவங்க வேற திட்டுவாங்க. ம் ம், போங்க. வாங்கப்பா. நல்ல வேலை, நம்ம நினச்ச மாதிரியே எல்லா பயல்களும் மொபைல் தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம திருட வந்த வேலையை பார்ப்போம். எங்கே வந்தோடனே உள்ளே போகிறீங்க? டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போகலாம். அட பாவிங்களா, திருட வந்தவனுக்கு இவ்வளோ மரியாதையா? டீ எல்லாம் போட்டு தராங்க. இந்தாங்க டீ குடிங்க. இந்த அம்மா மொபைல் பார்த்துட்டே டீயில் சர்க்கரை தான் போட்டாளா இல்லை மிளகாத்தூள் போட்டாளான்னு தெரியலையே, இருந்தாலும் குடிச்சு பார்ப்போம். என்னங்க என்னங்க கேட்டிங்களா? யாரோ ஒருத்தவங்க வீட்டில் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்க போதே திருடன் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டானா? என்ன ஒரு இழிச்சவாய் குடும்பமாக இருக்கு பாருங்க. அடப்பாவிகளா, எங்கேயோ திருடின நியூஸை வாட்ஸ்அப்பில் படிச்சுக்கிட்டு திருடனுக்கே அவேர்னஸ் சொல்லுது பாரு. ஐயோ ஐயோ, சரி டீ குடிச்சாச்சு, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, திருடினதெல்லாம் பக்காவாக சுருட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். என்னது, திரும்பவும் யாரோ கதவு தட்டுறாங்க? இப்போதானே அப்பா வந்தாங்க, யாராக இருக்கும்? கதவு தட்டுறாங்க, திறப்போன்னு இல்லை, ரெண்டும் ஃபோனே தான் பார்த்துட்ருக்குங்க. என்னம்மா கதவு திறக்க இவ்வளோ நேரமா? நீங்கள் என்ன போயிட்டு போயிட்டு வரீங்க? என்ன போயிட்டு போயிட்டு வரேன்னா? நானும் இப்போ தான் வரேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது, ஆனால் ஃபோன் பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன். அந்த வீட்டில் என்னன்னா, அந்த அம்மா வேற டீயை வேற போட்டு கொடுத்தாங்க. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் டீ குடிச்சிருக்கும் போது என்னடா நம்ம வீட்டு டீ கேவலமாக இருக்குமே, தீஞ்சு போயிருக்குமேன்னு பார்த்தா அது வந்து நம்ம வீட்டுக்கு இல்லை, அது டீ சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரியுது நான் பக்கத்து வீட்டில் இருந்தேன்னு, சாரி சொல்லிட்டு வந்துட்டேன். இருக்கும் இருக்கும், இன்றைக்காவது டீ கேளுங்க, அப்போ உங்களை வச்சுக்கிறேன். சரி இப்போ இங்கே டீ குடித்தது யாரு? ஒருவேளை நான் அந்த வீட்டில் குடித்த மாதிரி அந்த வீட்டுக்காரன் இங்கே வந்து குடிச்சிருப்பானோ? அப்போ டீயை குடிச்சிட்டு உள்ளே போனது என்னது? உள்ளையா? என்னம்மா சொல்கிற, வா போய் பார்க்கலாம். ஐயையோ என்னடி இது, எல்லாமே திறந்துருக்கு. ஆமாங்க, பீரோ கூட திறந்துருக்கு. அட பாவி, எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. செல்ஃபோன் பார்த்துட்டு என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தனே, புருஷன் வரானா திருட வரானு கூட தெரியாமல் திறந்து விட்டுட்டியா நீ? இங்கே மட்டும் என்ன வாழைதான், செல்ஃபோன் பார்த்துட்டே பக்கத்து வீட்டில் போய் டீயை குடிச்சிட்டு வந்தேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க, மொத்தத்தில் எல்லாமே போச்சு. இப்போ கூட பாரு, இதுங்க ரெண்டும் உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்குங்க. வீட்டில் எவ்வளோ பெரிய கலவரம் இருக்கு, இதுங்களை தான் திருத்தவே முடியாது. யார் தான் இதுங்களுக்கெல்லாம் ஃபோனை வாங்கி கொடுத்தாங்களோ? நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க, நான் அப்போதே வேண்டானே, கேட்டிங்களா? டூ டேஸ் லேட்டர். என்னாச்சு, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? பாருங்கம்மா ஃபோனை கொடுங்கடா. உனக்கு தான் தனி ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குல்ல, எதுக்கு அவந்த பிடுங்கிட்டு இருக்க? இவனுக்கு மட்டும் லேட்டஸ்ட் ஃபோனு, எனக்கு மட்டும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பழைய ஃபோனு. இதில் ஃபீச்சர்ஸே இல்லை, இதெல்லாம் அநியாயமாக இல்லை. பார்ஷியாலிட்டிலாம் ஒன்றும் இல்லை, அவன் சின்ன பையன் தானே, நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். என்ன சின்ன பையன், எல்லாமே அவனுக்கு மட்டும் அன்லிமிட்டட், எனக்கு மட்டும் லிமிட்டடா? அது சின்ன புள்ள, நீ பெரிய புள்ள, கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்கோ. நான் என்ன பெரிய புள்ள, எனக்கும் அவனுக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். நீங்கள் ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ, இதெல்லாம் அநியாயம்.
an hour later. அட 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 ஃபோன் பார்த்துக்கிட்டே செல்லக்குட்டி எவ்வளோ அழகாக தூங்குது பாரு. ஐயோ, ஆன்லைன் கிளாஸ் வேற இருக்கு, இவன் வேற இப்படி தூங்கிட்டு இருக்கானே. ரோஷினி இங்க வா. என்னம்மா? தம்பி தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேற இருக்கு. நேத்தே அவங்க மிஸ் திட்டுன்னு திட்டிட்டு இருந்தாங்க. நீ வீடியோ ஆன் பண்ணாம அவனுக்கு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு வந்துரு. அம்மா அந்த ஃபோனு. நீ ஃபோன்லேயே குறியா இருக்காத, போய் சொன்னதை செய் ரோஷினி. அப்பாட, கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு, போய் நைஸா ஃபோனை மட்டும் எடுத்துட்டு வந்துடணும். ஏ, தூங்குற பையனை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிருக்க? அம்மா தூங்கிட்டு தானே இருக்கான். கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துக்கிறம்மா ப்ளீஸ். காலையிலேருந்து பார்க்கவே இல்லைம்மா. அடங்க மாட்டியா ரோஷினி? இந்த ஃபோன் இருக்கிறது தானே இப்போ பிரச்சனையே. கால் அவுட்டு. என்னது கால் அவுட்டா? எவ்வளோ நேரம் ஓவர் டைமு? வர காசு வச்சு ஒரு சில்க் சாரி வாங்கிக்கலாம். ஐயோ, நான் கால் அவுட்டானதை பற்றி பேசிட்டு இருக்கேன், நீ கம்பெனி கால்கிட்ட பற்றி பேசிட்டு இருக்க. ரத்தம் ஒத்துது பாரு, போய் டாக்டர் கூப்பிடு. இங்கே பாரு, உன்னால தான் அப்பாவுக்கு காலில் அடிபட்டுருச்சு. இதுவும் என்னால் தானா? ஆமாம், எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். டாக்டர் எந்திரிங்க, எந்திரிங்க. ரோஷினி, எதிர் வீட்டில் டாக்டர் அங்கிள் இருக்காங்க, அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு உடனே கூட்டிகிட்டு வா. ஐயோ, என்னால் முடியலை, டாக்டர் சீக்கிரம் கூப்பிடுமா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பாப்பா டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடுவா. என்னம்மா என்னாச்சு? காலை பாருங்க டாக்டர், காலை பாருங்க. காலை தாம்மா பார்க்குறேன். ஃபோன் கால் இல்லை டாக்டர், அடிப்பட்ட காலை பாருங்க. ஓ, அதுவா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும். ஆ, வலிக்குது. கையை பிடிமா. ஆ, எனக்கே டாக்டர் இன்ஜெக்ஷனை போட்டீங்க? நமக்கு சேவை செய்ய கண்டுபிடிக்கப்பட்டதுதான் செல்போன். ஆனால் இன்று நாமே தான் செல்போனிற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். சார்ஜ் இல்லை என்றால் வரும் பதட்டத்திலிருந்து, 4G இல்லை என்றால் வரும் எரிச்சல் வரைக்கும், அத்தனையும் நாம் செல்போனிற்கு அடிமையாக மாறிய அடையாளம்தான். போதைப் பொருள் பயன்படுத்துவதை தடுக்க எவ்வளவு பிரச்சாரம் நடக்கிறது, ஆனால் நம் கண்ணெதிரிலேயே மிகக்கூடிய போதை வஸ்துவாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் மயக்கத்தில் ஆழ்த்தியுள்ள செல்போனை என்னவென்று சொல்வது? சரி, அதற்காக வளர்ந்து வரும் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை புறக்கணிக்க முடியுமா? முடியாதல்லவா? சரி, இதற்கு தீர்வுதான் என்ன? பஞ்சபூதங்கள் இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ, அதுபோல் செல்போன் என்கின்ற 6வது பூதம் இல்லாமல் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இருக்கும் பொழுதுதான் உயிரினங்களுக்கு பயன்படும். அதுவே அளவுக்கு மீறும்போது ஆபத்தானதாக மாறுகிறது. அதுபோலத்தான் செல்போனும். அந்த அலாவுதீனுக்கு கிடைத்த அற்புத விளக்கு போல நம் கையில் இந்த செல்போன் உள்ளது. அந்த அற்புத விளக்கை விரல்களால் தேய்க்க தேய்க்க எப்படி வேண்டுவது கிடைக்கிறதோ, இந்த செல்போனையும் தேய்க்க தேய்க்க நமக்கு வேண்டுவதெல்லாம் கிடைக்கிறது. என்ன வேண்டுவது என்பது நம் கையில் தான் உள்ளது. நல்லது வேண்டினால் நல்லது கிடைக்கும். செல்போனிற்கு நாம் எஜமானாக இருக்க வேண்டும், அதற்கு நாம் ஒருபோதும் அடிமையாக இருக்கவே கூடாது. இந்த கதையில் செல்போன் அடிமைகள் பட்ட துன்பத்தை நாம் உணர்வோமாக. பி எ மாஸ்டர், நாட் எ ஸ்லேவ்.